சின்ன கலைவாணர் அப்படின்னு அனைவராலும் அழைக்கப்படும் நடிகர் விவேக் கடந்த ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி திடீர் மாரடைப்பால காலமானாரு. இவரோட இந்த திடீர் மறைவு திரையுலகினர் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. இறப்பதற்கு முன்னாடி பல படங்களை பிஸியா நடிச்சிட்டு வந்த விவேக் லெஜண்ட் சரவணா நடிப்புல உருவாகி வர புதிய படத்திலயும் ஒரு முக்கியமான கேரக்டர்லாம் நடிச்சிட்டு வந்தாரு. துணிக்கடை நகைக்கடை அப்படின்னு சரவணா ஸ்டோர்ஸ் மூலமா பிரபலமான சரவணன் அருள் தன்னோட கடை சம்பந்தமான விளம்பர படங்கள்ல சில வருஷங்களுக்கு முன்னாடி நடிக்க தொடங்கினாரு. ஹன்சிகா தமனா உள்ளிட்ட பிரபல நடிகைகளோடு இவர் போட்ட ஆட்டம் பார்த்து பல இளைஞர்கள் பொறாமப்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில அஜித் விக்ரம் போன்ற நடிகர்களை வைத்து படம் இயக்கிய இரட்டை இயக்குநர்கள் ஜே டி ஜெரி இயக்கத்துல உருவாக புதிய படம் ஒன்ல ஹீரோவா அறிமுகமாக போறாரு. லாஸ்ட் இயர் 2019ல சென்னையில பிரம்மாண்ட பூஜையோட சரவணன் அருள் சொந்த தயாரிப்புல இந்த படம் ஸ்டார்ட் பண்ணாரு. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அப்புறம் ஹிந்தி அப்படின்னு பல மொழிகளில் உருவாகிட்டு இருக்கும் இந்த படத்துக்கான ஷூட்டிங் சில மாதங்களுக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ ஷூட்டிங்கின் போது எடுக்கப்பட்ட போட்டோஸ் சோசியல் மீடியால வைரலா பரவிச்சு. இந்த நிலையில கொரோனா ஊரடங்கால தடைப்பட்ட இந்த படத்துக்கான ஷூட்டிங் இப்போ திரும்பவும் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இன்னமும் பெயரிடப்படாத இந்த படத்துல லெஜண்ட் சரவணாவோட நண்பரா படம் முழுக்க விவேக்கோட கதாபாத்திரம் இடம்பெறுது அப்படிங்கறது போல கதைக்களம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறக்கும் ஷூட்டிங்க்கு விவேக் போலவே தோற்றம் உள்ள நண்பரை நடிக்க வைத்து மார்பிங் மூலம் திரும்பவும் நடிகர் விவேக திரையில கொண்டு வர படக்குழு முடிவு பண்ணிருப்பதா தகவல் வெளியாகிருக்கு. இந்த தகவல் ரசிகர்கள் மத்தியில ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இருந்தாலும் விவேக் சார் இப்பில்ல அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு கவலையான ஒரு விஷயம்தான். இன்னும் இது போல கோலிவுட் சம்பந்தமான விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம தேவாமஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.